ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிபடி. இது வந்து நான் தான் பேசுறேன்ல, அதாவது இது வந்து எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அந்த படத்தோட பிரஸ் மீட். இதுதான் டைரக்டர் சாம். நான் எதுவும் பேச மாட்டேன், சாரே பேசி. ரொம்ப தங்கமான பையன், இருக்கிறதே தெரியாது, அமைதியா அவ்வளோ அழகா டைரக்ஷன் பண்ணோம். நிச்சயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே செட்டில் கத்தினே, அதுமாரி எனக்கு தெரிஞ்சு ஒன்றோ ரெண்டோ அசிஸ்டண்ட்டுங்க தான் மொத்தத்துலேயே. படம் வந்து முதல்ல கதை சொல்லும்போது கொஞ்சம் பயந்துட்டு, என்னடா இது ஒரே ரவுடி கிடி குத்தி வெட்டி இதெல்லாம் வேலைக்கு வந்து பாருங்க சார், அதோட நிறுத்திட்டேன். அதுக்கப்புறமா செட்டில் கூட ஓகே ஒன்று ரெண்டு நாள், ஏன்னா என்ன இருந்ததே ரொம்ப சின்ன கேரக்டர். ஸோ இது என்ன பண்ண போகிறான்னு பார்த்தா, எல்லாமே அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து லைவாக இருக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமான இடத்துக்கு கொண்டு போயிட்டான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டே வர முடியாது, உங்களுக்கு டிசீஸ் வந்துடும். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், அவ்வளோ பயங்கரமான இடம். அதாவது என்ன சொல்ல முடியும், சரி நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி, ஏன்னா செட்டுக்கிட்டலாம் போடலாமே அந்த அளவுக்கு பட்ஜெட்டில் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. பட் படம் சூப்பராக வந்திருக்கு. நம்மளுக்கு எதான் சொல்கிறேன்னா, அந்த டப்பிங் பண்ணும்போதே அதுக்கு ஒரு கலர் தெரிஞ்சிடும், இது வந்து அடுத்தது ஜிவிக்கு ஒரு லட்டு மாரி. அவன் இருக்கிற இதுக்கு நான் இப்போ தான் சொன்னேன், போன இதில் தெரிக்கு ஈக்குவலாக ஃபைட் கொடுப்பான் போல இருக்கு. அதாவது 100 crores வந்து இந்த படத்தில் 50 crores கலெக்ட் பண்ணி நினைக்கிறேன். ஏன்னா லைக்கா ப்ரொடியூசர் வேறு, ரெண்டாவது இவர் கூட அந்த டிஓபி வெரி குட் கை, அவன் பேர் நினைச்சான் கிருஷ்ணா. அதான் இங்கே ஒரு கேமரா, மேலே ஒரு கேமரா வச்சுக்கிறாங்க, இது இது வச்சுன்னா அதில் கவர் பண்ணிடுறான், சப்போஸ் கேப்சர் பண்ண முடியல அப்படின்னா அதில் போயிடுறான். அந்த மாதிரி ரிமோட்டில் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டாங்க படத்தை. நல்லா ஹாப்பி லைக்கா ரிலீஸ் பண்ணுது, ஏன்னா லைக்கா பெரிய பெரிய படங்கள்லாம் எடுக்குது, அதில் இந்த படத்தில் அவங்க கண்டிப்பாக பெரிய லாபத்தை அடைவாங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி என்னோடய ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க. சாம் ரெண்டு ஒரு வார்த்தைகள் பேசுவேன். சார் பேசிட்டாரு, அது சார் பேசினதே பெரிய வார்த்தைகள். படத்தை பற்றி கிடையாது, சாரை பற்றி பேசு. சார் வந்து நான் ஃபஸ்ட்டு போய் கதை சொன்னது வந்து ஒரு ப்ரீஸியான ஒரு மொட்டை மாடியில் தான் சார்கிட்ட கதை சொன்னேன். நான் யாருக்குமே அப்படி கதை சொன்னதில்லை. சொல்லும் போது கேட்டார், கேட்டுட்டு என்னையா இது இது ஒர்க் ஆகுமான்ற ஒரு மூடில் தான் இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங் வந்தோடனே கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகி, அப்புறம் இப்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ படம் பார்த்தவங்க எல்லாருமே சார் கேரக்டர் பற்றி பேசியிருக்காங்க. உண்மையிலே சார் நான் பொய் சொல்ல, நடிச்சதே ரொம்ப சின்ன, ஆனா இது ஜீவியை பத்தி பேசுவாங்க. நீங்க படத்தோடைய இவர் அசிஸ்டன்ட் எடிட்டர் படம் பார்த்தாரு, ஃபர்ஸ்ட் தினேஷ்னு ஒரு பையன் பார்த்தான், பார்த்துட்டு வி டிவி சார் பிச்சுட்டாரு அப்படின்னு. இது உண்மைதான். நீங்க சரி, நீங்க படம் பார்க்க தானே போறீங்க, June 17th படம் ரிலீஸ், எல்லாரும் தியேட்டருக்கு வாங்க, வந்து பாருங்க. சாரோட இன்னொரு படமும் இருக்கு அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, அதையும் பாருங்க. ரெண்டு படமும் அதுதான் நம்ம அதான் முதல்ல எடுத்ததுமே கேட்டுருது. இப்போ சாம் மாதிரி வந்தால் பிடிச்சிடும், ரொம்ப நல்ல பையனாக இருக்கிறான், இவன் பேசுறோடனே இவன் மேலே ஒரு கான்ஃபிடென்ட். ஆனாலும் யாரா ப்ரொடியூசர்னு கேட்கணும், ஏன் தெரியுங்களா, படம் வெளியே வரணுமே ரிலீஸ் ஆகணுமே, இவனை பிடிச்சி இவன் கூட நம்ம ரூம் போட்டு கதை தான் பேசி அதனால நல்ல பசங்க கூட சேருவேன். ஏன்னா நம்மளுக்கு அதுதான், அது விடுங்க, அதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணுங்க. இது மாதிரி விஷயம் படத்தை பற்றி சொல்லணுன்னா